வணக்கம் தலைமைகளே. உக்ரம் இயந்திர துப்பாக்கிகள், உக்ரம் அசால்ட் ரைஃபிள் 100% இந்தியாவில் டிசைன் பண்ணப்பட்டு மெருகேற்றப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திர துப்பாக்கிகள். ஒரு தேசத்தில் எத்தனை விதமான ஆயுதங்கள் இருந்தாலுமே அதில் எல்லாத்தையும் புறந்தள்ளி முதன்மையாக வரவர் வந்து நம்ம இராணுவ வீரர் தான். அந்த இராணுவ வீரரால் தான் அத்தனை வெற்றிகளும் பெருமைகளும் நமக்கு சொந்தமாகும். அந்த இராணுவ வீரர் கொடுக்கக்கூடிய துப்பாக்கியில் எந்த வித சமரசமும் இருக்கக்கூடாது. அவர் சுட்டார்னா குண்டு வெளியே போயிடணும், ஒரு குண்டு கூட மிஸ்ஃபயர் ஆகக்கூடாது. ஒரே ஒரு குண்டு தப்பி தவறி போகாமல் இருந்தால் கூட அந்த துப்பாக்கி வந்து மக்கர் பண்ணால் அவருடைய உயிருக்கே அது உழ வச்சிடும், எதிரி முந்திக்குவான். அதனால் வந்து துப்பாக்கிகள் மிக தரமானதாக கொடுக்கப்படணும். அதை மனதில் வைத்து தான் நம்ம சொந்தமாக ஒரு அற்புதமான துப்பாக்கி செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுதான் உக்ரம் இயந்திர துப்பாக்கி. உக்ரம் அப்படின்னா மிகுந்த ஆத்திரம்னு சொல்லி பொருள்படும். இது யார் தயாரிச்சதுன்னா ஏஆர்டி நிறுவனம். இந்த ஏஆர்டிங்கிறது மத்திய அரசு நிறுவனம். இது டிஆர்டிஓ கீழே வரும், ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிம்பாங்க. இவங்க தான் இந்த இயந்திர துப்பாக்கியை டிசைன் பண்ணவங்க, வடிவமைச்சு கொடுத்தவங்க. இது உற்பத்தி பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா தெலுங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட், திவிபா ஆர்மர் ப்ரைவேட் லிமிடெட்பாங்க. அந்த நிறுவனம் தான் இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து, ஒரு மத்திய அரசு ஒரு தனியார், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த துப்பாக்கியை வந்து தேசத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. துப்பாக்கின்னு பார்க்குறோம், இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒன்று நல்லா சிறந்த துப்பாக்கி வேணும். ஏன்னா சண்டையில் வெற்றி தரத்தை தேடித்தரக்கூடிய துப்பாக்கி தான். அதிகமான பொருட்செலவுகள் இந்த துப்பாக்கியில் செலவாகும். சமீபத்தில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் நமக்கும் ரஷ்யாக்கும் போட்டாங்க, AK-203 ரக அந்த வரிசை துப்பாக்கி நம்மளுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. 670,000 துப்பாக்கி வந்து நமக்கு தேவைன்னு சொல்லியிருந்தோம். இந்த அக்ரிமெண்ட்டோட டீல் இதோட தொகை வந்து 5,124 கோடி ரூபாய் தொகை தான் இதுக்கு வந்து நம்ம இது அக்ரிமெண்ட் டீல். இது இதில் வந்து 70,000 துப்பாக்கி வந்து ரஷ்யாவிலேருந்து வரணும், அதுக்கப்புறம் இந்த 600,000 வந்து அவங்களுக்கு கீழே நம்ம இங்கே தயாரிச்சுக்கலாம், இந்தியாவுக்குள்ளே தயாரிக்கலாம், அவங்க வந்து சொல்லி தருவாங்க மாதிரி தான் டீல் போட்டாங்க. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அங்கே சண்டை போட்டிருக்காங்க, அவங்களுக்கே துப்பாக்கி பத்தலை, அவங்க அந்த உக்ரைன் பிரச்சனை இருக்கனால தள்ளி போயிட்டுருக்கு. ஆனால் தொகைகள் பாருங்களேன், அதனால் வந்து ஒரு 73,000 துப்பாக்கி ரொம்ப அவசரத்துக்கு வந்து இந்த அசால்ட் ரைஃபிள் வந்து அமெரிக்காலேருந்து வந்தோம், எஸ்ஐஜி அப்படிம்பாங்க, எஸ்ஐஜி அசால்ட் ரைஃபிள்பாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து 840 கோடி ரூபாய் பணம் அமெரிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. மிகுந்த பொருட்செலவை தரக்கூடியது துப்பாக்கிகள். நம்மகிட்ட ஒரு 50 லட்சம் பேர் ஆயுதம் எடுக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க இந்தியானா, ஒருத்தருக்கு வந்து 2 துப்பாக்கின்னு கணக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தருக்கு அதிகமாக துப்பாக்கி ஸ்டாக் வைக்கணும். 2 இயந்திர துப்பாக்கி கடைசிக்கு நான் சொன்னால் கூட 1 கோடி துப்பாக்கி வேணும். ஒரு இயந்திர துப்பாக்கி வந்து 1,00,000 to 1,50,000 வெளிநாட்டில் ரேட் வரும். 1 கோடியே 1,50,000 போட்டிங்கன்னா கால்குலேட்டர் வந்து காட்டாது, கால்குலேட்டர் எரர் தான் வரும். அவ்வளோ பெரிய தொகைகள் லட்சம் கோடிகளில் வெளியே போயிடும், நம்மளுடைய பணமோ பொருளோ வெளியே போயிடும். அதை விட இன்னொரு பிரச்சனைனா சொன்ன டைம் தரதில்லை. இந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து டீல் போட்டுக்கிறாங்க, எல்லாம் ஓகேங்கிறாங்க, ஆனால் சொன்ன நேரத்தில் சரியான துப்பாக்கிகள் வந்து சேரலைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால இனிமேல் இயந்திர துப்பாக்கிகள் நம்மளே செய்ய ஆரம்பித்த போது இங்கே வேலை வாய்ப்புகள் பெருகும், அந்த லட்சம் கோடி பணங்கள் அதுக்கு இணையான பொருட்கள் இங்கேயே இருக்கும், அந்த செல்வ வளம் நமக்குள்ளேயே இருக்கும். பார்த்து பார்த்து ரசித்து நம்ம அந்த துப்பாக்கியை செஞ்சு கொடுப்பாங்க. லோக்கலே செய்கிறனால அதிகாரிகள் வந்து பார்க்கலாம் அந்த என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன மெருகேற்றணும்னு சொல்லி ஒரு அருமையான துப்பாக்கியை செஞ்சு வாங்கிக்கலாம். உக்ரம் அப்படி ஒரு துப்பாக்கி தான். இது ஒரு உலக சாதனைக்கு சொந்தமான துப்பாக்கி. இது வெறும் 100 நாட்களுக்கு உள்ளேயே இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணிட்டாங்க. வெறும் 100 நாட்களே பண்ணியிருக்காங்க. இது ஒரு உலக சாதனையாக சொல்லப்படுது. துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், துப்பாக்கின்னு பேசும்போதே மற்றும் தோட்டாக்கள் பெயர் இணைஞ்சு வரும். இந்த இரண்டும் தனித்தனி தான், இது இணைந்தால்தான் முழு வெற்றியே கிடைக்கும். இந்த துப்பாக்கியும் தோட்டம் கண்டுபிடிச்சது இந்த சண்டை களத்தில் ஒரு வரலாற்று புரட்சி எனப்படும். இந்த துப்பாக்கிக்கு முன்னாடி வந்து கை சண்டைகளும் கத்தி சண்டைகளும் இருந்துச்சு. இந்த துப்பாக்கியும் தோட்டாவையும் கண்டுபிடிச்ச பிறகுதான் எதிரியை நீங்கள் தொடாமையே அவனை கொல்ல முடியும். எதிரியை நீங்கள் எதிரி உங்களை பார்க்காமையே அவன் செத்து போகலாம். இதெல்லாமே இந்த துப்பாக்கியினால் மட்டுமே சாத்தியம். இந்த தோட்டா எப்படி செயல்படுகிறது? இந்த தோட்டா வந்து நிற்க வச்சு பார்த்தா வந்து தோட்டான்னு சொல்லி ஒன்றா சொல்கிறோம். இது 4 பிரிக்கலாம். இதை தமிழ் சினிமாவில் சில சினிமாக்களை தவறாக காட்டுறாங்க, ஒரு தோட்டாவே பறந்து போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் மிக மிக தப்பானது. இந்த தோட்டாவை நிற்க வச்சு பார்த்தோம்னா இது 4 பிரிக்கலாம். இதோட முனைப்பகுதியில் வந்து ஒரு இரும்பிலான ஒரு குமிழ் வடிவிலான ஒரு இரும்பு சொருகப்பட்டிருக்கும், அதோட பேர் தான் புல்லட்.
அந்த புல்லட் சொருகி இருக்க பகுதி வந்து கேஸ் அப்படிம்பாங்க, அதாவது உரை அப்படிம்பாங்க. அந்த உரையில தான் அந்த புல்லட்டை சொருகி வச்சிருப்பாங்க. அந்த உரைக்குள்ள வந்து 1/3 பகு வந்து கன் பவுடர் அப்படிம்பாங்க, அதாவது எரி வெடிப்பொருள் அப்படிம்பாங்க, கன் பவுடர் அப்படிம்பாங்க. 1/2 பகுதி அந்த கன் பவுடர் இருக்கும், 1 பகுதி காலியாக இருக்கும், வெற்றிடமாக வச்சிருப்பாங்க. அடிப்பகுதியில் வந்து ப்ரைமர் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு வெடியை வந்து தூண்டக்கூடிய, அதாவது பத்த வைக்கக்கூடிய ஒரு ப்ரைமர் அப்படிம்பாங்க. இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு தோட்டா. ஒரு ப்ரைமர், கேஸ், கன் பவுடர், புல்லட், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு தோட்டா, முழுமையான தோட்டா அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து துப்பாக்கியில் மாட்டப்பட்டிருக்கும். ஸ்ப்ரிங்கில் லோட் பண்ண பிஸ்டன் வந்து ரொம்ப அதிவேகமாக வந்து இந்த ப்ரைமரை மோதும் போது ப்ரைமரில் தீப்பொறி பறக்கும். இந்த தீப்பொறி கேஸுக்குள்ளே இருக்கிற, உரைக்குள்ளே இருக்கிற கன் பவுடரை பற்ற வைக்கும். இந்த கன் பவுடர் அதிக வெப்பத்தோடு எரியக்கூடிய எரிபொருள். அது அதிக வெப்பத்தோடு எரியும் போது கணக்கிலடங்கா வாயுவை வந்து அது வெளிப்படுத்தும். இந்த கன் பவுடர் வந்து கொஞ்சம் காலி இடத்துல வந்து அந்த வாயுக்கள் வந்து வெளியே வந்து உற்பத்தியை அதிகமான வாயுக்கள் வந்து மோதும். அப்போ எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த முன்னால் இருக்க தோட்டம் மட்டும்தான் சொருகப்பட்டிருக்கும், அது மட்டும் பிச்சுக்கிட்டு வெளியே போகும், சுழன்று வெளியே போகும். இதுதான் ஒரு தோட்டா இயங்கக்கூடிய தத்துவம். ப்ரைமரை வந்து பிஸ்டன் மோதும், தீப்பொறி பறக்கும், கன் பவுடர் பத்திக்கும், எரியும். எரியறதுனால ஒரு வாயுக்கள் அதிகமாக வெளியேறும். அந்த வாயுக்கள் வந்து அழுத்தத்தில் வெளியே போகும்போது முன்னால் இருக்க புல்லட் வெளியே போயிடும், சுழன்று போகக்கூடிய அமைப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் கத்தியில் எடுத்து குத்துறீங்க, கடப்பாறை எடுத்து குத்துறீங்க, ஆனால் மனுஷன் பொழைச்சிக்கிறான். ஆனால் அந்த துப்பாக்கி தோட்டம் இத்தினூன்று இருக்குது, அதை சுட்டால் ஏன் சாகலாம் அப்படின்னா, இது போகக்கூடிய முதல் வேகம் ஒரு நொடிக்கு 1000 மடியை தாண்டிடும். அதாவது நீ கண்ணை மூடி முழிச்சா 1/4 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கு இந்த தோட்டம். அவ்வளோ வேகமாக போய் ஒரு மோதக்கூடியது, சுழன்று போகக்கூடியது. ஒரு நல்ல ஒரு ஷாட்கன்லேருந்து சுட்டாங்க அப்படின்னா, ஒரு பெரிய தோட்டம் போட்டு சுட்டாங்கன்னா, நீங்கள் ரயில்வே தண்டவாளம் பார்க்குறீங்களா, அந்த தண்டவாளத்தை தொலைச்சிட்டு வெளியே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெக்கானிசம் இது. ரயில் தண்டவாளத்தை துளைக்கக்கூடியது, மனுஷன் உடம்பு அதுக்கு ஏமாத்திரம். அதிக வேகத்தில் போகிறனாலையும் அதிக சக்தியோடு போகும்போதும் மனுஷனை வந்து தொலைச்சிட்டு போயிடும். இது சுழன்று போகிறனால முதல்ல வந்து முனைப்பகுதி ஊடுருவோம், பின்னாடி போகும்போது பெரிய பகுதியை காலி பண்ணி எட்டு போயிடும். அதனால தான் கண்டிப்பாக செத்து போகிறது. அதுவும் இல்லாமல் இது மோதும் போது ஏற்படக்கூடிய அதிர்வலிகள், ஒரு மின்சாரம் தாக்குனா எந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு அதிர்வலையை வந்து இந்த தோட்டாக்கள் வந்து மனுஷன் உடம்புல ஏற்படுத்தும். இந்த தோட்டாக்கள் வெளியே போகிறனால ஏற்படும் ரத்தப்போக்குகள், அதிகமான ரத்தப்போக்குனால அதிக ரத்தம் வழியாக இவன் செத்துறான். இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் ஒரு மனுஷன் சாகிறான். கத்திங்கிறது உங்களோட சக்தியில் தான் குத்த முடியும், இது அப்படி இல்லை. ஒரு நோக்கி 1000 அடி அடி தாண்டக்கூடிய வேகத்தில் வரும், பெரிய அதிர்வலையை உருவாக்கும், ரத்தப்போக்கை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பகுதியை வந்து சுழன்று வெளியெடுத்துட்டு கொண்டு போயிடும். இதனால தான் மனுஷன் சாகிறான். நம்ம உக்ரம் துப்பாக்கியில் பொருத்தப்பட்டிருக்கிற தோட்டம் வந்து 7.62 × 51 mm அடிப்பாங்க. அதாவது அந்த மொத்த தோட்டாவுடைய உயரம், அந்த கேஸோட அகலம் இதுதான் 7.62 × 51 mm அப்படிம்பாங்க. நம்ம உக்ரத்துக்கு தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி தோட்டா. ஏன் இந்த வகை தோட்டம் தயாரிக்கிறாங்கன்னா, இதுதான் பரவலாக காணப்படுது. இந்த தோட்டம் நம்மகிட்ட வந்து இருக்குது, வெளிநாட்டில் கூட வாங்கிக்கலாம், ஏன்னா நேட்டோவே இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளே தயாரிக்கிறோம். இந்தியா வந்து இன்றைக்கி மிகப்பெரிய உற்பத்தி கேந்திரம் தோட்டாக்கு. அது வர ஒருவேளை பத்தலை அப்படின்னா கூட நம்ம வந்து வெளிநாடுகள் வந்து உடனே இறக்குமதி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பரவலாக இந்த தோட்டம் தான் பயன்படுத்தினாலும் இந்த தோட்டாவை நம்ம உக்கிறத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஒரு துப்பாக்கியில் சுடப்படும் போது தோட்டாவின் முனைப்பகுதியான புல்லட் மட்டுமே வெளியே போகும், எதிரியை கொல்லும். அந்த கேஸ் அந்த இடத்துலையே துப்பாக்கி இருக்கிறதுல கீழே விழுந்துடும். அந்த கேஸை அப்படியே விட்டலாம், அந்த கேஸை பொறுக்கிட்டு போய் நம்ம திரும்பவும் ஒரு தோட்டாவும் செஞ்சுக்கலாம், ரெண்டையுமே செய்வாங்க. அது பணக்கார ஏழை நாடுகளை பொறுத்தது. தோட்டா இப்படி தான் இயங்குது. சரி, உக்ரம் இயந்திர துப்பாக்கி எப்படி இயங்குகிறது, ஒரு இயந்திர துப்பாக்கி எப்படி இயங்குது, அதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது, அதோட சிறப்பம்சங்கள் என்ன? முதல்ல இந்த உக்ரம் இயந்திர துப்பாக்கியை பார்க்கும்போது அதில் ஒரு சிங்கம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இயந்திர துப்பாக்கியில் மேக் இன் இந்தியாவோட சிங்கம் அது. இதை எனக்கு பார்க்கும்போதெல்லாம் மோடிஜி தான் எனக்கு நினைக்க வராது. அவருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம்தான் இந்த ஆயுதங்கள் உற்பத்தி வந்து தன்னிறைவாயிட்டு இன்னும் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஏற்றுமதியிலையும் நம்ம சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சிங்கத்தை பார்க்கும்போது எனக்கு மோடிஜி நிச்சயமாக நினைக்கு வராரு. பாராட்டக்கூடிய ஒரு பெருமை மிக்க பிரதமர் அவர்.
இதில் சிறப்பம்சம் வந்து ஃபஸ்ட்டு இவங்க கேலிபர்னு கொடுத்துருக்காங்க, 7.62 x 51 mm. ஏற்கனவே சொன்னேன் அந்த தோட்டாவுடைய மொத்த உயரம், அந்த கேஸோட அகலம், இது ரெண்டு தான், ரெண்டோட அளவு தான் இந்த 7.62 x 51 mm கேலிபர் அப்படிம்பாங்க. எஃபெக்டிவ் ரேஞ்ச் 500 meters கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த துப்பாக்கியில் சுடப்பட்டால் 0.5 kilometers தூரத்துக்கு உள்ளே இருக்க மனுஷனை கொன்ற முடியும். எஃபெக்டிவ் கில்லிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது தான் 0.5 kilometers, அதாவது 5 football மைதானத்துக்கு தூரத்துக்கு ஒப்பானது. பார்த்துங்க எவ்வளோ பெருமை பாருங்களேன். இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னா, இந்த AK-47, AK-52, AK-203 வரிசைகள் பல ஆண்டு காலமாக லட்சக்கணக்கான துப்பாக்கி ரஷ்யக்காரங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஏகே வரிசையில் வர ஒரு துப்பாக்கியோட எஃபெக்டிவ் கில்லிங் ரேஞ்ச் வந்து வெறும் 300 meters கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ தான் முதன் முதல் செஞ்சுருக்கோம், 500 meters, அதாவது 0.5 kilometers கொடுத்துருக்கோம். தூரத்தில் இருக்க மனுஷனையும் கொன்றும் அது. இவ்வளோ தூரத்துக்கு, எவ்வளோ தூரத்துக்கு தோட்ட போகுதோ அந்தளவுக்கு சிறப்பான துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இந்தியர்களுடைய ஒரு சிந்தனை திறன், அறிவை வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பெருமையானது. இதோட மேக்ஸிமம் லென்த் 1000 mm வந்து துப்பாக்கியோட நீளத்தை குறிக்கிறது. இதோட எடை 4 kilograms, அதாவது தோட்டாக்களை சேர்த்து அந்த தோட்டா போகிற மேகசின் ஃபுல்லி லோடோட சேர்த்து 4 kilos உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பரவலாக உலகம் பூரா இராணுவ வீரர்கள் கமண்டோஸ் தூக்கிட்டு போகிற துப்பாக்கி, விரும்புகிற துப்பாக்கி தான். ஒரு இராணுவ வீரர் போகிறார், அவருக்கு ஒரு தோல் பை இருக்குது, இயந்திர துப்பாக்கி இருக்கணும், கை துப்பாக்கி கொடுப்பாங்க, தோட்டாக்கள் கணக்கில்லாமல் இருக்கணும், உணவுகள் எடுத்துகிட்டு போகணும், அவர் ஒரு ஆப்ரேஷன் போகிறாருன்னா அடிப்படை மருத்துவ பொருட்கள் எடுத்து போவார், இதெல்லாம் அவர் தூக்கிட்டு போவார், ரொம்ப விடை போயிடக்கூடாது. அதனால் ஒரு 4 kilos தான் இன்றைக்கி வந்து வீரர்கள் கமண்ட துப்பாக்கி எதிர்பார்க்குறாங்க. நம்ம துப்பாக்கி 4 kilos தோட்டாவோடு சேர்த்து இருக்கும், வெயிட்டு கம்மியாகவும் இருக்கும், சாலிடாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கேற்ற மெட்டீரியல் போட்டு இவங்க செய்வாங்க இதை. இது ஆப்ரேட், இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா கேஸ் ஆப்ரேட்டின்னு போட்டுருக்கேன். இது கடைசியாக சொல்கிறேன், இதுக்காக நான் பேச வந்தது. மோட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் அண்ட் ஆட்டோ அப்படிம்பாங்க. அது என்ன சிங்கிள் அண்ட் ஆட்டோ? இது செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் சொல்கிறது. என்னென்னா இதை வந்து ஒரே ஒரு தோட்டாவை கூட சுடலாம். அதாவது அந்த வீரர் நம்ம ராணுவ வந்து சுட்டார்னா ஒரே ஒரு தோட்டாவும் போகும், அடுத்தவரை குறிப்பாத்து இன்னொரு தோட்டாவை சுடலாம், தொடர்ச்சியாக சுட்டுட்ருக்கலாம். இல்லை தனித்தனியாக போக வேணாம், மொத்தமாக போகும் அப்படின்னா இதுக்கு ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை மாற்றிக்கிட்டு அடித்தார் அப்படின்னா இந்த 20 குண்டும் தொடர்ச்சியாக வெளியே போயிடும். ஒரே ட்ரிகர் பண்ணால் போதும், படப்பட படம்னு வெளியே போயிடும், 20 பேர்த்த கொன்றும். இது எந்த இடத்துக்கு என்ன எப்படி தேவையோ அப்படி செயல்படுத்துவாங்க. பொதுவாக இதை வந்து ஒவ்வொரு குண்டாக போகிற மாதிரி தான் இராணுவ வீரர் கையில் துப்பாக்கி ரெடியாக வச்சுருப்பார். கூட்டமாக வந்தால் தான் செலக்டர் சுவிட்சை மாற்றி ஆட்டோ மாற்றிக்குவாங்க, இல்லைன்னா ஒவ்வொருத்தனா சுடுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பொதுவாக ஃபுல்லி மிஷின் கன் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா இந்த கடற்கொள்ளையில் தாக்குறாங்க, இல்லை விமானத்துலேருந்து சுடுறாங்க அப்படின்லாம் வரும்போது தான் ஃபுல்லி மிஷின் கன் வச்சுருப்பாங்க. அதில் வந்து தனித்தனியாக இயக்கமே முடியாது. சுட்டால் தோட்டாக்கெல்லாம் கவலையே பட மாட்டாங்க, சரமரியாக போகும். எதிரியை வந்து அழிக்கணும், அவனோட போட்டை, கடற்கொள்ளையினோட போட்டை வந்து கடலில் அழிக்கணும்னா கணக்கில்லாமல் புல்லட் போகும். அதுதான் ஃபுல்லி மிஷின் கன். இது அப்படி தேவையில்லை. அசால்ட் ரைஃபிளில் வந்து ஒவ்வொரு குண்டாக சுடுற மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் சுவிட்சை மாற்றி ஒரே ட்ரிப் ட்ரிகர் அமுத்துனாங்கன்னா மேகசின் இருக்க 20 தோட்டம் நொடிப்போடல காலி ஆகிடும். இதில் மேகசின் வந்து 20 ரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 20 தோட்டாக்களை இதோட உரையில் நம்ம மாட்டிக்கலாம். உக்ரத்தோட உரையில் 20 தோட்டாக்களை மாற்றிக்கலாம். 30 போடுறதுக்கு, 32 போடுறதுக்கு இது 20 குண்டு போட்டுக்கலாம். இதோட உரைய பேர் மேகசின் பாங்க ஆங்கிலத்தில். ஒரு வாழைப்பழம் எப்படி வளர்ந்துருக்கோ அப்படி வளைஞ்சிருக்கும், அப்போ தான் குண்டு வந்து வரிசையாக வெளியே போகும், ஸ்ட்ரக்காக இருந்ததுனால இதை இந்த ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. இது வந்து மேகசினுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், இதில் ஸ்ப்ரிங் மூலமாக இயங்கக்கூடியது. இந்த ஸ்ப்ரிங்கு மேலே வச்சு ஒவ்வொரு குண்டாக அடிக்கி 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 லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங் டென்ஷனாக கீழே இருக்கும். இது துப்பாக்கியில் மாட்டிக்கிறாங்க, ஒரு குண்டு வெளியே போய் சுட்டுனு வெளியே போச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து அடுத்த தோட்டாவை மேலே தள்ளிவிடும். அவ்வளோதான் இதோட சிஸ்டம். அதுவும் போயிடுச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் அடுத்த தோட்டாவை மேலே தூக்கிவிடும். இப்படி 20 தோட்டாக்களையும் ஸ்ப்ரிங் மூலமாக வெளியே தள்ளுறதுனால தான் தொடர்ச்சியாக சுட முடியும். இதுதான் ஸ்ப்ரிங் ஆப்ரேட். மேகசின்ங்கிறது 20 குண்டு நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இதோட அசசரிஸ் வந்து பேனட், அதாவது கத்தியை சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சார். கத்தி இதில் வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நான் பேசினது வந்து ஆப்ரேஷன் கேஸ் ஆப்ரேட்டட் ரொட்டேட்டிங் போல்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன கேஸ் ஆப்ரேட்டட்? ஒரு வந்து பலர் நம்ம வந்து சாதாரணமாக சிந்தனைகள் இருக்கோம், ஒரே ஒரு மனுஷன் அதை மாற்றி சிந்திக்கும் போது ஒரு புரட்சி ஏற்படுத்துறது, அப்பேற்பட்ட புரட்சி தான் அந்த கேஸ் ஆப்ரேட்டட் மிஷின் கன் அப்படிங்கிறது.
முதல்ல எப்படி கன்னில் சுட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தோட்டாவை போட்டுக்குவாங்க, தோட்டாவை மாட்டிக்குவாங்க, அந்த லிவரை பின்னோக்கி இழுப்பாங்க, பின்னால் வந்து ஸ்ப்ரிங்கு வந்து நல்லா பின்னாடி வரைக்கும் போகும், லிவர் வந்து லாக், அந்த பிஸ்டன் லாக் ஆகிருக்கும், சுடும்போது ட்ரிகரை அமுத்தும் போது அந்த ஸ்ப்ரிங் வந்து பிஸ்டனை வேகமாக தள்ளி விடும், பிஸ்டன் வந்து தோட்டாவும் போது தோட்டா வெளியே போகும், ஒவ்வொருத்தங்களே சுடுவாங்க. இதுதான் முந்தைய காலகட்ட துப்பாக்கிகள். ஒவ்வொரு தடவை சுடுறக்கும் ரிவர்ஸில் அவர் லோட் பண்ணிகிட்டே இருப்பார் சுடுறவர், அந்த பிஸ்டனை வந்து ஸ்ப்ரிங்கோடு சேர்ந்து லோட் பண்ணுவார், ஒவ்வொரு தடவை லோட் பண்ணி சுட்டுட்ருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் வந்து இது வித்தியாசமாக சிந்தித்தார். அந்த சிந்தனையின் விளைவு தான் இவ்வளோ பெரிய புரட்சி. பொதுவாக இன்றைக்கி இயந்திர துப்பாக்கிகள் அதிகமாக வந்து கேஸ் ஆப்ரேட்டன்பாங்க, வாயுக்களால் இயக்கப்படுகிறது. வாயு எங்கிருந்து வந்துச்சு, இருக்கிற கேஸ் சிலிண்டர் இருக்கா, கிடையவே கிடையாது. அப்போ இந்த எங்கிருந்து வாயு வருது அப்படின்னா, இந்த துப்பாக்கி வெளியே தோட்டா வெளியே போகும்போது இந்த எரி அந்த கன் பவுடர் வந்து அதிக சக்தியாக எரிஞ்சு வாயுவை வெளிப்படுத்தும். அந்த வாயு தான் அந்த சின்ன தோட்டாவை வெளியே தள்ளிவிடும். அந்த மிச்சம் இருக்க வாயுவை அப்படியே உள்ளே கொண்டு அந்த கையில் வந்து நம்ம லோட் பண்ணிட்டு இருந்த பிஸ்டனை அந்த வாயு மூலமாக லோட் பண்ணுறது தான் கேஸ் ஆப்ரேட்டர். ஒருத்தர் சிந்திச்சார், அதன் விளைவாக அந்த புரட்சி. இது கன் பவுடர் எரியுது, அதிக சக்தி வாயு வெளிவருது, கணக்கிலடங்காக வாயு அது உற்பத்தி பண்ணுது, அந்த உற்பத்தி ஆகும் வாயு வந்து தோட்டா வெளியே அனுப்பிடுது. அந்த அதே வாயுவை வெளியே போக விடாமல் ஒவ்வொரு இயந்திர துப்பாக்கி மேலே பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு பிடிமானம் மாதிரி வரும். அதாவது ஒரு பில்லரில் வந்து ஒரு குழாயில் வந்து தோட்டா வெளியே வரும், அந்த குழாய்க்கு மேலே முக்காவாசியில் இன்னொரு ஒரு குழாயை மாட்டி வந்து அந்த துப்பாக்கியில் வச்சுருப்பாங்க. அந்த குழாய் வழியாக வெளிப்படுத்துகிற வாயை உள்ளே இழுத்து அந்த வாயு உள்ளே வந்து இந்த பிஸ்டன் வந்து முன்னும் பின்னும் இயங்குற மாதிரி இருக்கும். இந்த பின்னால் தள்ளும்போது ஸ்ப்ரிங் போய் லாக் ஆகிக்கும், சுடும்போது திரும்ப அந்த ஸ்ப்ரிங் தள்ளி விடும், முன்னாடி வந்து தோட்டா அடிக்கும், வாயு உற்பத்தி ஆகும், அந்த வாயு திரும்ப உள்ளே வரும், உள்ளே வந்து அதை திரும்ப பிஸ்டனை பின்னாடி தள்ளி விடும். இந்த வெளிப்படுத்தி வீணாக போன வாயை வச்சு தான் ஒரு ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை இயக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு முறை லாக் பண்ணிட்டாருன்னா போதும், ஒரு தடவை சுட்டாருன்னா அந்த தோட்டா வெளியே போயிடும், வாயை வந்து அதை திரும்ப லாக் பண்ணி விட்டுரும், வாயுவே ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஆட்டோமேட்டிக் லாக் பண்ணி விட்டுரும். திரும்ப அவர் சுட்டுக்கிட்டே இருக்கலாம், அவர் ஒவ்வொருத்தரும் லாக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மோட், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டாலுமே இந்த பிஸ்டன் வந்து முன்னும் பின்னும் இயங்கிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடி போய் தோட்டா அடிக்கும், வாயு வந்து பின்னால் தள்ளி விடும், ஸ்ப்ரிங் லாக் ஆகி திரும்ப முன்னாடி வரும், பின்னாடி போகும். இந்த பிஸ்டன் டட் டட்னு இப்படி ரயிலில் எப்படி இயங்குது அந்த மாதிரி இயங்கும். இந்த வீணாக போன வாயு மூலமாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கிக்கிறாங்க. நான் இந்த துப்பாக்கி பேச வந்து இந்த காரணத்துக்காக பேசினேன். இந்த ஒரு மாற்று சிந்தனை வந்து பாருங்கள், எல்லாருமே சாதாரணமாக கையில் துப்பாக்கியை இயக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ட்ரிப்பும் லோட் பண்ணி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் அதை யோசிக்கிறான், இந்த வாயு வீணாக தானே போச்சு, நம்ம ரிவர்ஸில் எடுக்கலாம்ல, அந்த வாயு மூலமாக திரும்ப லாக் பண்ணலாம்ல, திரும்ப சொல்லாமல் யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய புரட்சி உருவாச்சு. இந்த துப்பாக்கி ஏன் பேச வந்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம இராணுவ வீரர்களுக்கு மிகச்சரியான துப்பாக்கி போய் சேரணும். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 50 லட்சம் வீரர்கள் நம்மகிட்ட இருப்பாங்க, இராணுவ வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், ரிசர்வ் மிலிட்ரி, காவல்துறை சிறப்பு அதிரடி படை வீரர்கள், கமாண்டோஸ் எடுத்தீங்கன்னா நிச்சயமா 50 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே 2 அல்லது 3 கணக்கில் துப்பாக்கி வச்சிருக்கணும். 1 கோடி துப்பாக்கியா தேவைப்படும். ஒரு துப்பாக்கி, ஒரு நல்ல தரமான துப்பாக்கி வெளிநாட்டில் வாங்கினோம்னா 1.5 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும், தோட்டா தனி. எத்தனை வாங்குறது, எத்தனை லட்சம் கோடிகளை வெளியே கொடுக்கறது. 2வது வந்து நல்ல துப்பாக்கி அவங்க கொடுத்தாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். அந்த துப்பாக்கியில் ஏதாவது ஒரு உழவு பொருள் இணைச்சும் கொடுக்கலாம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்கும்போது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு முறை வந்து சீன அதிபர் வந்து அவருக்கு ஒரு விமானத்தை வாங்கினார், அமெரிக்காவிலேருந்து வாங்கினார், போயிங்லேருந்து வாங்கினார். டாய்லெட்டில் கூட, அதாவது அவர் உட்கார டாய்லெட்டில் கூட ஒரு ஆடியோ கருவியை, ஒட்டு கேட்குற கருவியை பதிச்சு வச்சுருந்தாங்க. மொத்தம் 6 ஒட்டு கேட்கும் கருவியை அந்த விமானத்துலேருந்து சீனர்கள் கண்டுபிடிச்சி ரொம்ப பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. ஒரு டாய்லெட்டில் ஒட்டு கேட்கும் கருவியை வைக்கிற அளவுக்கு வக்கிற பற்றி வெளிநாட்டில் இருக்குது. நம்மகிட்ட என்ன பொருள் கொடுத்தாலும் அது 100%க்கு 100% உண்மையாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்கும்போது நிச்சயமாக நம்ம தான் உற்பத்தி பண்ணோம். நம்ம வந்து நம்ம இராணுவர்களுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ரசித்து செஞ்சு கொடுப்போம், நம்மகிட்ட ஒரு தேசப்பற்று இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அவனுக்கு விற்பனை மட்டுமே எண்ணத்தில் இருக்கும், நம்மகிட்ட அப்படி இல்லை, ஒரு தேசப்பற்று. நம்ம இராணுவ வீரர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய துப்பாக்கி, நம்ம இராணுவ வீரர் ஓட்டக்கூடிய டேங்க், அப்படின்லாம் வந்து ஒரு தேசப்பற்றோடு செயல்படுவோம். அர்ஜுனா டேங்க் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த அர்ஜுனா டேங்க் வந்து இராணுவ வீரர்கள்ட்ட கேட்டு
அதையும் மாற்றி இதையும் மாற்றி மெருகேற்றி மெருகேற்றி தான் இப்படி ராட்சஸ அர்ஜுனா டேங்க் உலகத்திலேயே பெரிய டேங்காக மாறி நிற்குது. இவர் வேடிக்கை அவங்க குறிப்பிடுவாங்க, இந்த அர்ஜுனா டேங்க் வந்து பறக்க மட்டும் செய்யலை, பறக்க மட்டும் செய்யலை, மற்ற எல்லாத்தையுமே நம்ம இந்தியர்கள் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த துப்பாக்கிகளுமே வந்து எல்லா ஆயுதங்களுமே நம்ம செய்யணும், நம்ம இந்தியா முழுவதும் மேக் இன் இந்தியா அந்த ஆயுதங்கள் மட்டுமே இருக்கணும், நம்ம நட்பு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அவர்களையும் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். மீண்டுமே வந்து இந்த மாதிரி மேக்கின் திட்டத்தின் மூலமாக இந்த துப்பாக்கிகளையும் இந்த தோட்டாக்களையும் உற்பத்திக்கு தூண்டிவிட்டு பின்புலமாக இருக்கிற மோடிஜிக்கு வந்து மனதார்ந்த என்னுடைய பாராட்டுகள். இன்றைக்கி இந்த துப்பாக்கி எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, உற்பத்தி பண்ணி டெஸ்ட்ரைலுக்கு தேவையான எல்லா துப்பாக்கியும் உற்பத்தி பண்ணி இந்திய இராணுவத்துக்கு கையில் கொடுத்து அவங்களுமே எல்லா காலநிலையிலும் குளிரில் மைனஸில் கொதிநிலையில் மண்ணில் போட்டுன்னு சொல்லி மாற்றி 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 சுற்றுச்சூழல் எடுத்து வெற்றிகரமாக சோதனை முடிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ உற்பத்தி தயாராக இருக்குது. வெளிநாட்டு நமக்கு வந்து எல்லாமே இங்கே செஞ்சிட முடியாது, வெளிநாட்டில் வாங்கிறத குறைச்சிக்கலாம். படிப்படியாக செஞ்சு செஞ்சு வந்து இந்த உக்ரம் இப்போ செஞ்சது உக்ரம் 1, 2 வரிசையெல்லாம் மாறி வரும்போது ஒரு உலகத்தில் நம்புறோம். இனிமேல் நம்ம சும்மா எத்தனை நாள் தான் AK-47 SAG தவார் அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது, இனிமேல் உலகம் இந்தியா மட்டும்தான் பேசணும். இந்திய துப்பாக்கியில் உக்ரத்தை பற்றி உலகம் முழுவதும் இனி AK-47 வரல, AK-47 கிடையாது, உக்ரம் அப்படின்னு உலகம் முழுவதும் பேசுறது தான் பேசணுங்கிறது தான் என்னுடைய ஆசைகள். அமெரிக்கா இருக்கிற இடத்துக்கு நம்ம இந்தியா போயிடணும். ஒவ்வொரு இந்தியர்களும் செல்வ செழிப்போட வளமோடு இருக்கணும். நம்மகிட்ட போருக்கு வரக்கு எல்லாம் யோசிக்கணும். இந்தியாட்ட இந்தியாவுக்குள்ளே வரணும், இந்தியரை ஒரு இந்தியனை தொடணும்னா 1000 முறை யோசிக்கணும். நன்றிகள்.